உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் நான் உங்களும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, மொபைலின் வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டே இருந்தாலும் செல்பியின் மோகம் இன்னும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்பி எடுக்காதவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த அளவிற்கு செல்பி என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. அதையும் தாண்டி செல்பி எடுக்க மிக உயரமான கட்டிடங்கள் மற்றும் யாரும் செல்ல முடியாத இடங்களுக்கு சென்று செல்பி எடுப்பது தற்போதைய இளைய தலைமுறையின் பேசனாகிவிட்டது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே இது பொருந்தும். எல்லோராலும் இந்த செல்பியை எடுக்க முடிவதில்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்களில் மிக அபாயகரமான மிக உயர்ந்த கட்டிடங்கள் யாரும் செல்ல முடியாத இதேபோல் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பேக்ரவுண்ட் இமேஜ் பொறுத்து செல்பி போட்டோவை எடுத்துக்கோங்க. இந்த மூன்று பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அபாயகரமான செல்பியை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இதே போல போஸ்ட் கொடுத்து செல்பி போட்டோ எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த போட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. போட்டோ பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதற்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க எடுத்த போட்டோக்களை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு PNG ஆ மாத்திக்கங்க. இந்த டேஞ்சரஸ் செல்பியை உருவாக்க PSTouch அப்ளிகேஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். இங்க இரண்டாவதாக இருக்கிற போட்டோ ஐகானை கிளிக் பண்ணுங்க. போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. கேலரியை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய செல்பி பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்றார் போல் போஸ்ட் கொடுத்து எடுத்த போட்டோவை நம்ம சூஸ் பண்ணலாம். அதற்கு இந்த லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. போட்டோ லேயரை கிளிக் பண்ணுங்க. போட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. கேலரியை கிளிக் பண்ணுங்க. நீங்க PNG-ஆ சேஞ்ச் பண்ண போட்டோவை சூஸ் பண்ணுங்க. ஓகே, குட். மிகப்பெரிய உயரமான கட்டிடங்களை பயன்படுத்தும் ரூஃப் ராட் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த இமேஜ் கேலரியில இருக்கு, அதையும் உள்ள கொண்டு வரலாம். இந்த இமேஜும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ற எல்லா இமேஜும் உங்களுக்கு கிடைக்கும். மொபைல ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரூஃப் ராட் இமேஜை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதற்கு இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதே போல இந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ இமேஜ் செலக்ட் ஆகிவிடும். நீங்க எடுத்த போட்டோக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேவான பிறகு டிக் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த லேயரை கீழே கொண்டு வாங்க. நம்ம போட்டோவை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாப் அப் வரும். நம்ம செல்பி போட்டோவோட ஒபாசிட்டியை 75%க்கு குறைங்க. போட்டோவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் எரேசர் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்க. இந்த ரூஃப் ராடுக்கு பின்னாடி நம்ம இருக்கணும், அதனால நம்ம போட்டோவில் தேவையில்லாத இடத்தை எரேஸ் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒபாசிட்டியை 75 இருந்து 100க்கு கொண்டு வாங்க. ஓகே, குட். இப்போ உங்க டேஞ்சரஸ் செல்பி ரெடி. இந்த ப்ராஜெக்ட்ட போட்டோவா சேவ் பண்ணிக்கலாம். அதற்கு இந்த டன் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேவை கிளிக் பண்ணுங்க. இந்த டேஞ்சரஸ் செல்பி போல வானில் பறக்கும் பிளைட் செல்பி, மிக உயர்ந்த கட்டிடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கும் செல்பி, இதையெல்லாம் நீங்க ஈஸியா உருவாக்க முடியும். இந்த வீடியோக்கு 1000 லைக் கிடைச்சது அப்படின்னா டேஞ்சரஸ் செல்பி சீரிஸ் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களான ஆன்லைன் தமிழ்.